எம்பிபிஎஸ் மருத்துவம், அந்த மருத்துவ படிப்புடைய அடிப்படையான கோட்பாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதான் இந்த காணொளியின் நோக்கம். மருத்துவ கல்வியில் எம்பிபிஎஸ் உலகம் முழுக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மருத்துவத்துறை மீது ஆர்வம் கொண்டுள்ள பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் எம்பிபிஎஸ் அல்லாத பிற துறை மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இந்த காணொளிகள் அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொளிகளை உருவாக்குவதன் நோக்கம் இந்த காணொளியை பார்த்துட்டு வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வைத்தியம் செய்யக்கூடிய உரிமையும் தகுதியும் முறையாக மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்களுக்கும் பிற துறைகளில் அவரவர்கள் சார்ந்த பட்டங்களை பெற்ற மருத்துவர்களுக்கும் மட்டுமே உரியதாகும். செல்ஃப் பிரஸ்கிரிப்ஷன், நோயாளிகள் தங்களுக்கு தாங்களே வைத்தியம் செய்து கொள்வது சட்டப்படி தவறு. எம்பிபிஎஸ் அல்லாத பிற துறைகளை படிப்பவர்கள் எம்பிபிஎஸ் துறை சார்ந்த மருந்துகளை நோயாளிகளுக்கு கொடுப்பதும் தவறு என்பது பொதுவான ஒரு நம்பிக்கை. ஆகையால் இந்த துறை இந்த காணொளி வரிசையை புரிந்து கொண்டு இவற்றை ஒழுங்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எம்பிபிஎஸ் உடைய கான்செப்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோட்பாடுகளை உங்களுக்கு விளக்கப் போகின்றேன். கோட்பாடுகளை புரிந்து கொள்ளும் ஒரு நிலையில் ஒரு சிறந்த மருத்துவராக மருத்துவர்களால் உருவாக முடியும். ஒரு நல்ல நோயாளியாக நோயாளியால் மருத்துவத்திற்கு ஒத்துழைக்க முடியும். நீட் தேர்வு முறை வந்ததற்கு பிறகு ஏழை நடுத்தர குடும்பத்தை சார்ந்த சாமானிய தமிழர்கள் மருத்துவம் படிப்பது என்பது ஒரு கஷ்டமான விஷயமா ஆயிடுச்சு. நான்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிற போது என் கூட ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் அப்போ படிச்சுட்டு இருந்தார், பேர் சொல்லக்கூடாது, செஞ்சி பகுதியிலிருந்து வந்திருப்பார். அவர் தான் எங்கள் வகுப்பிலேயே அதிகமான மதிப்பெண்கள் வாங்கக்கூடியவர். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 1992 வருடம் இந்த நிகழ்வு நடந்தது. ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய மாணவர், ஒரு குறிப்பிட்ட தேர்வில் வந்து ஃபெயில் ஆயிட்டார். தேர்வே எழுதலை. அவர் ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பேராசிரியர்கள் இருந்து நண்பர்கள் வரை எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஆச்சரியம். என்னப்பா இந்த பையன் வந்து எப்படி ஃபெயில் ஆனா, நல்ல மார்க் வாங்குவானே. ஃபஸ்ட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வரும்போது ஒரு வருஷம் ஃபுல்லாகவே 60 மேலே வாங்கிட்டு இந்த ஒரு தேர்வில் மட்டும் எப்படி இவன் ஃபெயில் ஆனான், அப்போ இவன் சுத்தமாக படிக்கலையா, என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நிறைய பேர் கேட்குறப்போ அவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படி இப்படி மழுப்பெல்லாம் சொன்னார். நான் ரொம்ப நெருக்கமான நண்பர் அவருக்கு, கூட தான் இருப்பேன். அதனால நான் வந்து இந்த உடம்பு சரியில்லைன்ற அந்த தியரியை வந்து நான் அக்செப்ட் பண்ணலை. என்னப்பா உண்மையிலேயே என்னதான்ப்பா உன் பிரச்சனை, ஏன் நீ ஃபெயில் ஆன? அப்போது அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, செமல் நாங்கள் வந்து விவசாய குடும்பத்திலேருந்து வர்றவங்க, எங்கள் அப்பா ஒரு விவசாயி, ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ப்ளஸ் டூவில் அதிகமான மார்க் வாங்கி அதன் மூலமாக நான் வந்து இங்கே வந்திருக்கேன். அது 92 நான் சொல்கிறது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது. நீங்கள் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கினா உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி ஒரு சூழலில் நான் வந்திருக்கேன். நான் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல்லேருந்து வந்தேன், ஏழ்மையான ஒரு நிலையிலேருந்து. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் வந்து ரொம்ப குறைவான காசு தான் வாங்குகிறாங்க, ஆனால் அதை கூட கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டில் முடியல. அதனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை வந்து சொந்தக்காரங்களுடைய வீடு இந்த பக்கத்தில் வள்ளலார் நகரில் இருக்குது, அங்கே தங்கி படி அப்படின்னு சொன்னாங்க. நான் எம்பிபிஎஸ் படிக்கிறப்பெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 10,000 ரூபா அளவு தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் அவங்க எப்படியாவது கட்டிடுவாங்க, அவர் படிப்பார். ஆனால் அது கூட அவருக்கு வந்து சில கன்செஷன் இருந்துச்சு போல இருக்குது.
ஹாஸ்டல் ஃபீஸு கட்ட முடியல, அதனால் ஹாஸ்டலில் இல்லை, அதனால் அவர் சொந்தக்காரங்க வீட்டில் படித்தார். இந்த கதையை நான் ஏன் இவர் ஃபெயில் ஆனதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே தான் அங்கே ரொம்ப கஷ்டமான விஷயம், ஃபெயில் ஆகிட்டாரு ஏன்பா அப்படின்னா, அதை விடுப்பா அப்படின்னாரு. இல்லைப்பா சொல்லுப்பா, இல்லைப்பா விடுப்பா, இல்லைப்பா சொல்லுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் தானே விடுவோமா, நமக்கு துருதுருந்து இல்லை, இல்லை நானே பாஸ் ஆகிட்டேன், அவர் ஃபெயில் ஆனது எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதனால் நான் அவர் நோண்டி நோண்டி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், செம்மல் நான் ஒருத்தங்க வீட்டில் தங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அவங்களும் எங்களை மாதிரி ரொம்ப ஏழைங்க தான், அந்த வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் அது பாருக்கு, ஒரு ஒரு ஹால், அதிலே தான் டிவி சமையல் கட்டு எல்லாம் அங்கே தான் இருக்குது, அதனால் அங்கே தான் தூங்குறது வைக்கிறது எல்லாமே இருக்கும். நான் அவங்க வீட்டில் வந்து இடைஞ்சலாக தான் இருக்கேன், வேறு வழி இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, அவங்க குடும்பத்திலேயே முதல் டாக்டர், அதனால் அவங்களுக்கும் அது சந்தோஷம். நான் படிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் படிக்க முடியாது, அந்த வீட்டுக்கு எதிர்த்து தெருவில் தெரு விளக்கு இருக்கும், அந்த தெரு விளக்கு கீழே உட்காந்து தான் நான் படிப்பேன். நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்புறமா நான் ரூம்குள்ளே போய் தூங்கிடுவேன், ஏன்னா அவங்க சாப்பிடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இந்த 2 வாரமாக தெரு விளக்கு எரியலப்பா, ஒரு 4 பல்பு 4 எரியல, அந்த தெருவே இருட்டு. அதனால் நான் வெளியில் போய் படிக்க முடியல, உள்ளேயும் படிக்க முடியல, புக்கையும் தொடலை. நிறையா வாட்டி நம்ம பாஸ் ஆகிட்டோம், இந்த வாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நான் வந்து காலேஜில் இருந்து என்ன படித்தனோ அதை மட்டுமே வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். தெருவிளக்கில் படித்து மருத்துவர் ஆனவர் அவர் எனது நண்பர், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கி சொந்தமாக பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு செஞ்சியில். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இனி இருக்காதுங்க. பரோட்டா கடையில் வேலை செய்த பிளஸ் 2 மாணவர் MBBS சேர்ந்தார், ஏழை விவசாயியுடைய மகன் MBBS சேர்ந்தார், இதெல்லாம் நடக்காது. மெட்ராஸில் பெரிய 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 ஸ்கூல்ஸில், CBSE ஸ்கூல்ஸில் லட்சக்கணக்கில் கொடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டரில் 3 வருஷம் 4 வருஷம் படித்து அந்த பிள்ளைங்க தான் பாஸ் ஆகும், அந்த பிள்ளைங்களுக்கு தான் MBBS சீட்டு கிடைக்கும். அதை இந்த அறிவு கட்ட ஊடக நாயங்க பெருமையாக வந்து பேசுங்க. மாணவர் வந்து வென்று விட்டார், கிராமப்புற மாணவர்கள் நாங்கடா ஏண்டா இப்படி இருக்கிறீங்க, ஏண்டா இப்படி இருக்கிறீங்க, கண்ணுக்கு நேராக ஒரு இனம் சீரழிந்து அழிந்து கொண்டிருக்கிறது. ஊடகம் வந்து எனக்கு உண்மையிலே ஊடகத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ஊடகத்தை உடைய நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை அந்த டிவியில் பார்க்குறாங்கல்ல மக்கள், கூட்டம் கூட்டமாக கிராமங்களில் உட்காந்து பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான் நீங்கள் சோப்பு சீப்பு கண்ணாடி விற்கிறீங்க, அந்த மக்கள் செத்து போயிட்டாங்கன்னா உங்களை யார் பார்ப்பா, உங்கள் டிவி சேனலை எவன்டா பார்ப்பான், உங்களுடைய பொருளாதாரமே சோப்பு சீப்பு கண்ணாடி வைக்கிறது தானே. நீங்கள் என்ன சயின்டிஸ்டா, நீங்கள்லாம் இந்த சோப்பு சீப்பு கண்ணாடி வைக்கிறதுக்கு நடுவில் அங்கங்கே நிகழ்ச்சிகளை வச்சு கொஞ்சம் இது பண்ணுறீங்க, அதில் நிகழ்ச்சிகள்லையும் கலாச்சாரத்தை தமிழர்களுடைய கூட்டு கட்டமைப்பையே ஒட்டச்சு தகர்த்திரிகிற மாதிரியான நிகழ்ச்சிகளை பண்ணுறீங்க, போய் தொலைங்கடா. ஆனால் உண்மையை சொல்லக்கூடாதா, ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிற அந்த ஒரு செய்தியை சொல்லக்கூடாதா? அதை கூட சென்னையில் இருக்கக்கூடிய அல்லது நகர்ப்புறங்கள்லேயே பணக்காரர்கள், இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பிள்ளை வந்து MBBS அடிச்சிருச்சுன்னா அது ஒரு சாதனையாடா உங்களுக்கு, ஏன்டா அவனே டாக்டர், அவன் பிள்ளை டாக்டர் ஆகிறது பெரிய சாதனையா, ஒரு ஏழை விவசாயி பிள்ளை டாக்டர் ஆகணும்டா, அதுதான்டா சமூக நீதி அறிவு கட்டவனுங்களா. ஆனால் இதை வந்து தெரிஞ்சுக்காமல், இதை வந்து இது பண்ணாமல், கலெக்டர் பையன் டாக்டர் ஆகிட்டாரு, டாக்டர் பையன் டாக்டர் ஆகிட்டாரு, ஸ்கூல் டீச்சர் பையன் டாக்டர் ஆகிட்டாரு, டேய் ஆவாங்கடா அவனுங்க, அதெல்லாம் சாதனை இல்லைடா. அதெல்லாத்தையும் சொல்லி 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 ஒரு நியாயமான சூழல் நிலவுவதை போன்ற ஒரு மாயையை கிளப்பி, பா இந்த ஊடகம் மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜந்துகள் எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் தமிழர்கள்கிட்ட, எந்த ஊடகத்தையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க, எந்த ஊடகத்தையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க, பார்க்காதீங்க. அவனுங்க போடுற எல்லா நிகழ்ச்சிகளும் யூடியூப்பில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், யூடியூப்பில் உலகத்தில் இருக்க எல்லா சேனல்ஸும் வருது, அதிலிருந்து பார்த்துக்கோங்க. நல்ல தமிழர்களுடைய நிகழ்ச்சிகளை அங்கே வந்துச்சுன்னா அதை பாருங்கள், ஒன்றுமே இல்லையா, வடிவில் காமெடியை பார்த்துட்டும் போதும். இவனுங்களுடைய அந்த TRP ரேட்டிங்கையே தகர் தெரியணும், எவனுமே டிவி பார்க்கல, எல்லாம் யூடியூப் தான் பார்க்குறானுங்க. அப்படி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா இவனுங்க என்ன தான் பண்ணுவானுங்க, அப்போ தான் இவனுங்களுக்கு சுருக்குன்னு வரும். டேய் த லோக்கல் பாப்புலேஷன் விச் இஸ் த ரியல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது அடி வாங்குற போது
இவனுக்கு சோப்பு சேப்பு கண்ணாடி விற்கவே விற்காது, ஏன்னா யூடியூப்ல ஆட்ஸ் உங்களுக்கு தான் தட்டி விட்டுருலாம். நம்ம டிவியில் வந்தால் தான் வர வழி இல்லை. யூடியூப்ல வந்தவொடனே வரும் பார்த்தீங்களா, ஸ்கிப் ஆட்னு போட்டால் போயிட்டே இருக்கு போகுது. அதனால அப்படி ஒரு சூழல் உருவானாதான் இவனுக்கு திருந்துவானுங்க. சரி, இவனுங்க கதையை விடுங்க, அவனுங்க வந்து மானங்கட்டவனுங்க, அவனுங்க அறிவு இல்லாதவனுங்க, அவனுங்களால அவ்வளோதான் முடியும். போய் தொலைகிறானுங்க சனியனுங்க, ஊடக சனியனுங்க போய் தொலையுதுங்க. நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த காணொளிகள் மூலமாக இந்த மாதிரி நீட்டால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அவங்களுக்கு உதவணுங்கிறது என்னுடைய விருப்பம். நீட் வந்ததுக்கு அப்புறம் இங்கே இந்த நாட்டில் படிக்க முடியல அப்படின்னோடனே அவன் அவன் கிளம்பிட்டாங்க. ரஷ்யாவுக்கு போகிறாங்க, சைனாவுக்கு போகிறாங்க, பிலிப்பீன்ஸுக்கு போகிறாங்க, ஜார்ஜியாவுக்கு போகிறானுங்க. எங்கெங்கேயோ போய் படிக்கிறதுங்க பிள்ளைங்க பாவம். அங்கேயாவது போய் டாக்டர் ஆகணும்னு அனுப்புகிறாங்க அம்மா அப்பா. ஆனால் அங்கே என்ன பேசுவாங்க, ஏண்டா இங்கேயே நீங்கள் வந்து ஹிந்தி பேச சொல்கிறீங்க, ஜார்ஜியாவில் அவன் எப்படிடா தமிழ் பேசுவான், சான்ஸே கிடையாது. அங்கே இருக்கிற டீச்சர் அங்கே இருக்கிற லோக்கல் டீச்சர் தான், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய கேபிடேஷன் ஃபீஸ்லாம் கொடுத்து போகிறதில்ல, சாதாரணமான அமௌண்ட்டில் தான் கேபிடேஷன் கொடுத்து போகிறாங்க, சில லட்சங்கள் தான். அதனால் அவங்களும் இந்தியாவிலேருந்துலாம் ஆசிரியர்களை கொண்டு போய் வச்சு உங்களுக்கு அப்பாயின் பண்ணிலாம் வைத்தியம் பண்ணவோ சொல்லிக் கொடுக்கவோ முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தந்த லோக்கலாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அவங்களுக்கு நம்ம மொழி தெரியறது இல்ல. ஆக மொத்தம் தமிழ் பிள்ளைங்க தமிழ் இல்லாத இடத்துல வளருதுங்க. இதை என்னால பொறுத்துக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு தமிழ் மேலே உயிரை வச்சிருக்கிற ஒரு டாக்டர், ஒரு பேராசிரியர், என் பிள்ளைங்க உலகம் முழுக்க ஏதோ மொழி பேசுகிறவங்ககிட்ட பா பாபான்னு உட்காந்துருக்கிறது என்னால் பொறுத்துக்க முடியல. அவங்களுக்காக நான் உருவாக்கி கொடுப்பது தான் இந்த வீடியோஸ். 25,000 வீடியோஸ் 20 வருஷத்தில் நான் உருவாக்கி கொடுப்பேன். என் இனம் அதை பார்த்து பயன்பெற வேண்டும். ஆனால் யூடியூப்னு வரும்போது பொதுவான தளமாக இருக்கிறதுனால மருத்துவ மாணவர்களும் பார்ப்பாங்க, பிற மருத்துவத்தை சார்ந்தவர்கள், தமிழர் மருத்துவத்தை சார்ந்தவர்கள் அவங்களும் பார்ப்பாங்க, நோயாளிகளும் பார்ப்பாங்க, தமிழே தெரியாதவங்க கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, பயன்பெறுங்க, நல்லா இருங்க. நீட் அழிய வேண்டும், நாசமாக போக வேண்டும், முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். அதுவரை நம்முடைய அறிவுபூர்வமான பயணம் தொடர வேண்டும். நீட் நாசமாக போக வேண்டும், அகற்றப்பட வேண்டும், இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த போராட்டம் பண்ணுறதுக்கு அரசியல் தளத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் அறிவுசார் தளத்தில் மட்டும் பயன்படுவோம், செயல்படுவோம். நாம் அறிவு சார்ந்த காணொளிகளை உருவாக்கி வைப்போம். பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வேறு நாடுகளில் படிக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு போய் கிடைக்கட்டும், அந்த பசங்க நல்லா படிக்கட்டும். நீங்களும் பாருங்கள், கண்டதையும் பார்க்குறத விட நல்ல விஷயங்களை பாருங்கள். அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உங்கள் உடம்பு சார்ந்தது தான் அந்த மருத்துவம். நான் ஒன்று இங்கே வந்து எப்படி வந்து மலையை குடையிறதுங்கிறத பற்றி நான் சொல்லித்தர போகிறதில்ல, மனிதனுடைய உடம்பை எப்படி புரிந்து கொள்வதுங்கிறத பற்றி தான் சொல்லித்தரப்போகிறான். ஆகையால் நோயாளிகளும் இதை பார்க்கலாம், மருத்துவர்களும் இங்கே பார்க்கலாம். எல்லாரும் பாருங்கள், பயன்பெறுங்க. உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, பார்க்குறவனுக்காவது அனுப்பி வைங்க. எதையுமே செய்ய முடியலனாலும் சும்மாவாதே இருங்க. என்னப்பா பண்ணுறது உங்களை வச்சுக்கிட்டு, இருந்தாலும் என் பணி தொடரும். நான் வந்து எனக்கு என் மன நிம்மதிக்கு என்னுடைய மன திருப்திக்கு இந்த வீணையோசனை நான் உருவாக்குறேன். இறைவன் போதுமானவன், தமிழ் அமுது. நன்றி.